கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமும் வாஞ்சியுமான அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த காணொளி காட்சி மூலமாக உங்களை சந்திப்பது, உங்களோடு பேசுவது ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்குது. அடிக்கடியாய் நம்முடைய ஆராதனை வேளைகளிலே கடந்த நாட்களில் நான் சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். பீதி வேண்டாம், எச்சரிக்கை வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும். இந்த நாட்களில் நீங்கள் குடும்பமாக வீட்டில் இருக்கிறீங்க, நல்லா சேர்ந்து பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க, நல்ல புத்தகங்களை படிக்க, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்க நல்ல நேரம் கிடைத்திருக்கிறது. டிவியே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், டிவியை நோக்கி பார்த்து கொண்டு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. தகவல் தெரிந்து கொள்வதற்காக இன்னும் ஒரு முறை அந்த டிவி செய்தியை நீங்கள் கேட்கலாம். வேதம் சொல்லுது, தேவனை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், உங்கள் சந்தோஷம், சமாதானம், தைரியம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடக்கூடாது. நம்முடைய ஆவி தான் நம்ம தாங்கிறது எல்லா பலவீனத்திலும். நம்முடைய ஆவி முறிந்து போனால் நம்ம யாரால தாங்க முடியும்? அப்படிதான் வேதம் சொல்லுது. அதனால் நல்ல உற்சாகமான ஆவியை, நம்பிக்கையின் ஆவியை காத்துக்கொள்ளுங்க. அச்சம் தவிர்த்து அறிவு வளர்த்து கொள்ளுங்க. நமக்காக நம்முடைய பிரதம அமைச்சர், நமது மாநில முதலமைச்சர், மருத்துவ நிபுணர்கள் என்னென்ன அறிவுரைகள், ஆலோசனைகள் சொல்லுகிறார்களோ அவைகளெல்லாம் நல்ல உற்சாகத்தோடு கூட பின்பற்ற தீர்மானியுங்கள், ஒத்துழையுங்கள். நமக்காக ஆண்டவர் கிரியை செய்வதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய அலுவலக எண்ணுக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியமானாலும் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாட்களில் சுய கட்டுப்பாடு நமக்கு மிக 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 அவசியம். அதை வளர்த்து கொள்ளுங்கள். ஊடக செய்திகள் உண்மையாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், ஆனால் பரத்திலிருந்து நமக்கு வருகிற தேவ செய்தி மிக நம்ப நம்பகத்தன்மையான. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் உங்களை தப்பு வைப்பார். அந்த வார்த்தையை விசுவாசி. அவர் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கார். வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாமல் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் ஜபத்தை அதிகப்படுத்துங்க, வேத வசனத்தை வாசியுங்கள், நம்பிக்கையை பெருக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அதே வேளையில் எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய மனதும் முறிந்து போகத்தக்கதாக, தொய்ந்து போகத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகள் அமையாதபடி நல்ல அருளுள்ள வார்த்தைகள் உங்கள் மூலமாய் வெளிப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சில ஆலோசனைகள் கண்டிப்பாக கூடியதும் வெளியில் செல்லுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய நோக்கம் நம் நலன் காண, பிறர் நலம் பேண. இந்த கருத்தோடு கூட செயல்படுங்கள். ருசி உள்ள ஆகாரங்களை, பதார்த்தங்களை சாப்பிடுவதை விட ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக
அறிவை வளர்க்கக்கூடிய விளையாட்டுக்களை விளையாடுங்கள். பிள்ளைகள் வீட்டில் இருப்பதை மகிழ்ச்சியாக எண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். என்னுடைய அன்பு செல்வங்களே, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் சந்தோஷமா இருங்க, பெற்றோரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்.